ஜி தமிழ் நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற படம் கண்ணை நம்பாதே கண்ணை நம்பாதே யார் நடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் நடிச்சிருக்காரு கூட ஆத்மிகா பூமிகா பிரசன்னா சதீஷ் மேலும் பலர் நடிச்சிருக்காங்க படத்தை யார் இயக்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மூ மாறன் இயக்கிருக்காரு மூ மாறன்னா இதுக்கு முன்னாடி இரவில் ஆயிரம் கண்கள்னு ஒரு படம் இயக்கியிருந்தாரு அந்த படம் நல்ல வெற்றி படமா தான் அமைஞ்சிருந்துச்சு இந்த படம் எப்படி இருக்குன்னு வாங்க இந்த ரிவியூவில் பார்க்கலாம் படத்தோட ஒன்லைன் படத்தோட ஒன்லைன் பார்த்தீங்கன்னா அநாதாசிரமத்தில் வளர்கிற குழந்தைகளுக்காக நடக்கிற அநீதி அவங்கள வச்சு எப்படி பணம் தான் படத்தோட ஒன்லைன் காட்டிருக்காங்க படத்தோட கதை படத்தோட கதைன்னு பாத்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் ஸ்டார்டிங் காட்டுறாங்க அவர் வந்துட்டு ஒரு வீடு தேடி அலைகிறாரு வீடு தேடினா வாடகை வீடு சென்னை மாநகரத்தில் ஒரு வாடகை வீடு வேணும் பேச்சுலருக்காக பேச்சுலராக இருக்கிறாரு அப்படின்னா எவ்வளோ கஷ்டங்கள்லாம் இருக்குது அப்படின்னு காட்டுறாங்க அவருக்கு ஒரு வீடு கிடைக்கிது பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் தான் ஆத்மீகாவும் இருக்கிறாங்க அவங்க வீட்டில் மேலே இருக்கிறாங்க ரெண்டு பேருக்கும் தாண்டி ஒரு மாதிரி ஒரு காதல் கதையை ஓடுது காதல் கதை வந்து கடைசியில் அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சு உதயநிதி ஸ்டாலினை வெளியே வரட்டிறாரு உதயநிதி ஸ்டாலின் வெளியே போகிறவர் வீடு தேடி அலைகிறாரு வீடு தேடி ஒரு வீடு கிடைக்கிது அந்த வீட்டில் யார் கூட வராங்கன்னா பிரசனா கூட வராரு பிரசனா கூட சேர்ந்து பிரசனா சதீஷ் இவங்க மூணு பேரும் ஒரு பக்கம் வெளியே போகிறாங்க நைட் ஒரு பார்ட்டிக்கு மாதிரி போகிறாங்க போகிற பக்கம் பூமிக்கா வராங்க பூமிக்கா அவருக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது உதயநிதி ஸ்டாலின் வந்து பூமிக்காவை ஹெல்ப் பண்ண போகிறாரு அவர் வந்து அந்த ஆக்சிடென்டான பூமிக்காவை கொண்டு போய் வீட்டில் உடணுன்னு காரில் ட்ராப் பண்ண போகிறாரு கொண்டு போகிற பக்கம் என்ன நடக்கிறதுனு தான் முழு கதையை கொண்டு போனதுக்கப்புறம் அவருக்கு என்னென்ன நடக்குது அதுக்கப்புறம் என்ன ஸ்டோரிங்கிறதெல்லாம் படத்தில் பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கோங்க படத்தோட ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு பார்ப்போம் படம் வந்து பார்த்திங்கன்னா ஆக்ஷன் த்ரில்லர் படம் படம் வந்துட்டு ரொம்ப நாள் நாலு வருஷத்துக்கு அப்புறம் வந்து வெளியே வந்திருக்கு நாலு வருஷமாக ஷூட்டிங் எடுத்துருக்கிறாங்க அது அவங்களோட ப்ரெஸ் மீட்லேயே சொன்னாங்க கொரோனா டைம்னால் வந்துட்டு ரொம்ப டிலே ஆகி ரொம்ப நிறையா தடைகளுக்கு அப்புறம் இந்த படத்தை வெளியே கொண்டு வந்திருக்காங்க படம் பார்த்திங்கன்னா த்ரில்லர் ஸ்டோரி அந்த த்ரில்லர்லாம் கரெக்டாக காட்டியிருக்காங்கன்னு சொல்ல முடியும் த்ரில்லருங்கிறது ட்விஸ்ட்லாம் இருக்கும் அந்த ட்விஸ்ட்லாம் அருமையாகவே காட்டியிருக்காரு மாறன் அதுக்கு மாறனுக்கு பாராட்டுகள்லாம் சொல்லணும் படத்தை பார்க்குறப்ப ரொம்ப அருமையாக அதாவது ட்விஸ்ட்டுலாம் வந்துட்டு நம்ம எதிர்பார்க்காத இடத்துலலாம் ட்விஸ்ட் வரும் அதெல்லாம் வந்து ரொம்ப பிரமாதமாகவே கச்சிதமாகவே பொருந்திருக்குன்னு சொல்ல முடியும் படத்தில் குறிப்பாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா எடிட்டிங் ரொம்ப முக்கியம் அதில் வந்துட்டு சதீஷ் ரொம்ப பிரமாதமாகவே பண்ணியிருக்கிறாரு அதாவது தத்ரூபமாக எல்லாத்தையுமே கொண்டு வந்திருக்கிறாங்க அவங்களோட கேமரா சினிமோட்டோகிராஃபியும் பாராட்டணும் ரெண்டுமே இருந்தால் தான் படத்துக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க அது ரெண்டையுமே பக்கவாக கொண்டு வந்திருக்கிறாங்க அதனால் படம் ஃபுல்லாகவே கொஞ்சம் விறுவிறுப்பாகவும் இருக்கும் அந்த பார்க்குறப்ப நமக்கு அந்த சளிப்பு தட்டாது ரெண்டு மணி நேரம் படங்கிறது கொஞ்சம் ஃபஸ்ட் ஹாஃப்ங்கிறது ரொம்ப ஸ்பீடாகவே போவோம் செகண்ட் ஆஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போவோம் அதை பற்றி நான் அப்புறம் சொல்கிறேன் படத்தோட மியூசிக் யாருன்னு பார்த்தீங்கன்னா சித்து குமார் அவர் எடுத்துருக்காரு அதெல்லாம் ரொம்ப பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே ரொம்ப ஸ்கோர் தான் சொல்லணும் அதெல்லாம் படத்தில் வந்துட்டு ஏன்னா த்ரில்லர் படங்கிறப்ப பார்க்குறப்ப நமக்கு வந்துட்டு பேக்ரவுண்ட் மியூசிக் தான் வந்துட்டு அந்த படத்தை பூஸ்டப் பண்ணும் அதெல்லாம் ரொம்ப பிரமாதமாகவே பண்ணியிருக்காரு மியூசிக் டேரக்டர் அடுத்த படத்தோட ஆக் ஆக்டிங் கேஸ்ட்டை பற்றி பார்க்கலாம் உதயநிதி ஸ்டாலின் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்துட்டு வந்திருக்கிறாரு பழைய உதயநிதி ஸ்டாலின் அந்த படத்தில் நம்ம பார்க்க முடியும் ரொம்ப அந்த சின்ன வயசில் நடித்த மாதிரி ரொம்ப அருமையாகவே பண்ணியிருக்கிறாரு ஆத்மிகாவுக்கும் ரொம்ப நாள் கழித்து வந்திருக்க படம் அதனால் ஆத்மிகாவும் சூப்பராக பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு கொடுத்த ரோலை கரெக்டாக பண்ணிட்டு போயிருக்காங்க அது மாதிரி பூமிகா ஸ்ரீகாந்த் அவங்க வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரெண்டு பேரும் ஜோடி சேர்ந்த மாதிரி இந்த படத்தில் வந்திருக்கிறாங்க அதுவும் ரொம்ப பிரமாதமாகவே பண்ணியிருக்காங்க ஸ்ரீகாந்தும் பிரசனாவும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்தனால பிரசனா வந்துட்டு ஒரு அவர் தான் வந்துட்டு அந்த படத்தில் ஒரு டுஸ்ட்டு அந்த பிரசனா வந்துட்டு அவர் கொடுத்த கேரக்டர் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்கிறாரு மற்றபடி கொஞ்சம் நடிப்பில் வந்து சலிப்பு இருக்குதுன்னு தான் சொல்ல முடியும் பிரசனாவோட ஆக்டிங்கில் ஏன்னா நமக்கு பார்க்குறப்ப கொஞ்சம் போர் அடிக்கும் படத்தை பார்க்குறப்ப சிரிப்பு வரும் மற்றபடி படம் ஃபுல்லாகவே மாறன் வந்து நல்லா கொண்டு போயிருக்கிறாரு படம் வந்துட்டு தேட்டரில் வந்து இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு படம் எப்படி இருக்குன்னு மொத்தத்தில் கேட்டிங்கன்னா படம் உண்மையிலேயே ரொம்ப த்ரில்லர் படங்கிறத நிரூபிச்சிருக்கு படத்தை வந்து எல்லாருமே தேட்டரில் பார்க்கலாம் கண்டிப்பாக மொத்தத்தில் கண்ணை நம்பாதே படம் எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா படம் கண்டிப்பாக தேட்டரில் போய் பார்க்கலாம் குடும்பத்தோடையும் போய் பார்க்கலாம் படம் நல்லா என்டர்டெயின்மெண்ட் படமாக தான் அமைஞ்சிருக்கு ஸோ மூ வாழ்த்துக்கள் எல்லோரும் தேட்டரில் போய் பாருங்கள் நன்றி